السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی سیدنا محمد وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد ارمیان جم ٹی وی نیر پر مکلے انگل میدم ملہ مکلہ ہی نمانی برمیدم یلام اللہ اللہ بین ارد پاروی بی انڈا ہٹو ماہ گا அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹுவின் அருட்கொடைகளை நமக்கு சோதனையாக மாறுமா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இவைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அது நமக்கு உதவியாக இருக்கும் அதை நாம் எப்படி சேமிக்கிறோமோ அதை பொறுத்து அது நமது வாழ்க்கையில் பறக்கத்தாக இருக்கும் நாம் நமது செல்வத்தையோ நமது பொருளாதாரத்தையோ உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹராமான வழியின் பிரகாரம் சேமிக்க ஆரம்பித்தோம் என்றால் அது நமக்கு முசீபத்தாகவே வந்து விடலாம் பாதுகாப்பானாக அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நல்வழிகளில் தேட வேண்டும் அது அடிப்படை விஷயம் எவ்வளவுதான் ஹராமான வழிகளில் நமக்கு அதிகமான செல்வங்கள் கிடைக்கும் என்று நினைத்தாலும் கூட உண்மையான ஈமான் உள்ள மனிதன் அதை தவிர்த்து விடுவான் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு குரான் வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான்

உங்கள் மூலமாக பிறந்திருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளைக் கொண்டும் நீங்கள் அழிவை தேடிக்கூடாதீர்கள் எப்பொழுது அன்பிக் கிரில்லா அல்லாஹுவை நினைவு விட்டும் உங்களை நீங்கள் செல்வத்தின் மீதோ அல்லது குழந்தைகள் மீதோ நீங்கள் அதிகமான அன்பை செலுத்துவதன் மூலமாகவோ மற்ற ஏதேனும் காரணங்களால் நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் வொமை யஃப் அல் தலி கஃப் உல الله ஹஹுமல் ஹாசீரூன் அல்லாஹ் கூறுகிறான் அத்தகைய செயல்கள் எல்லாம் உங்களை நஷ்டவாளிகளாக மாற்றிவிடும் அல்லாஹ் நமக்கு எத்தகைய பொருளாதாரத்தை கொடுத்தாலும் நாம் ஈமானுடைய விஷயத்திலே மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் الله அதைத்தான் விரும்புகிறான் ஆனால் ஷைத்தான் என்ன கூறுகிறான் என்றால் வல தஜிது எக்ஸரோகும் ஷாகிரீன் அல்லாஹ்விடத்தில் கூறுகிறான் இறைவா நீ எந்த அடியார்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ எந்த அடியார்களை நீ நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறாயோ அந்த அடியார்களை பெரும்பாலான மக்களை நன்றி செலுத்தாதவர்களில் ஒருவராக மாற்றி விடுவேன் சொல்கிறான் ஷைத்தான் என்ன அல்லாட்ட சொல்லுகிறான் உன்னுடைய அடியார்களில் பெரும்பாலான மக்களை உன்னை பின்பற்றக்கூடியவனாக அமைக்க மாட்டேன் தவறான வழியின் பக்கம் இழுத்துச் செல்வேன் உன்னுடைய சிந்தனையை விட்டும் அவர்களை நான் தூரப்படுத்துவேன் நபியவர்களுடைய அவர்களுடைய நபியவர்கள் காட்டித்தந்த எத்தனையோ சுன்னத்தான செயல்பாடுகள் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்து வந்தோம் என்றால் நமக்கு அல்லாஹினுடைய பொருத்தம் கிடைக்கும் அத்தகைய சுன்னத்தான சின்ன சின்ன அமல்களை கூட இன்றைக்கு நாம் செய்யாமல் தூரமாகி கொண்டிருக்கிறோமே இது ஷைத்தானுடைய வேலை அதைத்தான் அல்லாஹுடைய அவன் சொன்னான் வலா தஜிது அக்சரகம் உன்னுடைய அடியான்களை நன்றி செலுத்தாதவர்களாக நான் மாற்றி காட்டுகிறேன் சொன்னான் இன்றைக்கு ஷைத்தானுடைய வழிகளில் மூழ்கி கிடக்கிறோம் அல்லாஹ் வழியிலிருந்து நாம் மாறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு வாலிபனும் ஷைத்தானுடைய வலையில் சிக்குண்டு சிதறிக் கொண்டிருக்கிறான் இறையச்சம் என்கிற வாடை கூட இல்லாமல் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது உமர் ரதையல்லாக அணுகு அன்னவர்கள் ஒரு நாள் காலையில் சாலையோரத்தில் அப்படி நடந்து போகிறார்கள் அப்படி நடந்து போகிற பொழுது ஒரு சகோதரரை சந்திக்கிறாங்க சகோதரரை சந்திக்கிற பொழுது எப்படிங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா அதுபோல உமரதி அல்லாஹூ அணு அவர்கள் அந்த தோழரிடத்தில் கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த மனிதர் கூறுவார் அல்லாஹினுடைய பொருத்தத்தினால் நல்ல நிலையில் இருக்கிறேன் அல்லாஹிற்கு எல்லா புகழும் உண்டாகட்டும் என்று கூறுகிறார் ஆனால் உமரதியல்லாக அனு அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள் காலை நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்குறாங்க சந்திக்கக்கூடிய நேரம் மாலை நேரமாக இருக்கிறது காலை நேரத்துல எப்படி இருந்தீங்க என்று கேட்க அந்த மனிதரோ கூறுகிறார் அல்லாஹினுடைய கிருபையினால் அல்லாஹினுடைய அருளால் நல்ல நிலையில் நான் இருக்கிறேன் அல்லாஹிருக்க எல்லா புகழும் நேற்றை நிலையில் நீங்க எப்படி இருந்தீங்க அந்த தோழர் கூறுவார் அதே பதிலே அல்லாஹிவினுடைய அருளால் நல்ல நிலையில் இருக்கிறேன் உமரதி அல்லாஹன் அவர்கள் நான்காவது முறையாக இதே கேள்வியை கேட்க அவரும் அதே பதிலை கூறுகிறார் இறைவனுடைய நாட்டத்தினால் இறைவனுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அந்த அல்லாஹுவே நமக்கு போதுமானவன் என்று கூறுகிற பொழுது அல்லா இடத்துல அந்த சகோதரர் கேட்கிறார் ஹலீஃப் அவர்களை மறுபடியும் மறுபடியும் கேட்கிறீங்களே என்ன விஷயம் கேட்கிற பொழுது நீ நன்றாக இருக்கின்றேன் என்று கூறினாய் அல்லவா அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாகவே போதுமானவன் அல்ல அல்லாஹினுடைய நாட்டத்தினால் நான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாய் அல்லவா அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் உன் வாழ்க்கையில் நல்ல நிலையிலேயே வைப்பானாக என்று உமர் அதி அல்லா அவர்கள் துவா செய்தார்களாம் அத்தகைய துவாவிற்கு ஆளாக கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமங்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் சரி செய்து விடுவான் என்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பதை உணர்த்துகிறார்கள்